ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி டிஎன்ஏ கவுன்சிலிங் என்ன அப்டேட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபோர் வந்து கவுன்சிலிங் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. டயட் வந்து அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்றோட முடிகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். அதாவது ஏற்கனவே கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஏதாவது ஒரு காலேஜ் எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு திரும்ப இங்கே வர வேணாம் அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் அதை விட பெஸ்ட்டாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வருவோம் சரியா. அதை ஆனால் அதை விட பெஸ்ட்டாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள். அதனால் தயவு செய்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேணாம், ரீஃபண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். தயவு செய்து என்ன பண்ணுங்கள், வேகன்சி லிஸ்ட் வர வரைக்கும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் வேகன்சி லிஸ்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட வேகன்சி லிஸ்ட் வந்து இன்றைக்கி வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், இல்லை நாளை கழிச்சு காலையில் என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி கூட ரேங்க் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேகன்சி லிஸ்ட் வெளியிடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து சார், அப்போ நாங்கள் எப்போ தான் சார் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரல. எனக்கு தெரிஞ்சு அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரவே தேவையில்லை, அதுதான் நம்மளோட விருப்பமும் கூட. ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜ் எடுத்துட்டீங்க, இட்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து எப்பயுமே நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது. ஓ இந்த காலேஜ் நல்லா இல்லை, அப்போ சப்ளிமெண்ட்ரி போனால் அங்கே நல்லாயிருக்கும். சப்போஸ் இதுலேயும் நல்ல காலேஜே கிடைக்கலனா அது எப்படி நல்ல காலேஜ், நல்ல காலேஜ் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம நிறையா வீடியோ சொல்லிட்டோம், எதுவே நல்ல காலேஜ் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம எடுத்தது தான் பெஸ்ட்டான காலேஜ் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக படிங்க, நல்லபடியாக என்ன பண்ணலாம், உங்கள் கெரியர் செட் பண்ணலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, 4 ரவுண்டு முடிஞ்சு மீதி என்ன சீட்டு இருக்கோ அதுதான் எங்கே வருது, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வருது. 4 ரவுண்டுக்குள்ளே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதே பெரிய விஷயம், அதை தாண்டி இங்கே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எந்த காலேஜில் போய் எந்த சீட் எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து யாருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாத பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் என்ன இருக்கும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியல, இத்தனை நாள் வருத்தத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது, நல்ல காலேஜில் எந்த மாதிரியான சீட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன பிரான்ச் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். வேகன்சி லிஸ்ட் வந்து இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது, நாளைக்கு வரலாம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டேட்டுக்கு முன்னாடி நாள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேகன்சி லிஸ்ட் இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்து ஒகேஷனல் வேகன்சி லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒகேஷனல் கவுன்சிலிங்கோட வேகன்சி லிஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் 5/10/2021 சொல்லி கொடுத்துருப்பாங்க டேட்டு, அதை நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்துட்டு சார் இதுதான் வேகன்சி லிஸ்ட்டாக நிறையா பேர் கேட்குறீங்க, அது வந்து வேகன்சி லிஸ்ட்டு கிடையாது. அதை நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.